இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, அப்படி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திருங்க. வெல்கம் டு வீடியோ 143 சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கக்கூடியது, நரம்பு தளர்ச்சி பிரச்சனையினால ரொம்ப அவதிப்படுதீங்க, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஆஸ்துமா இருக்கும், இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிம்பிளான ரெமடிங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய செடி தான். இது என்ன செடி அப்படின்னு பாத்தீங்கன்னா தூதுவளை. இந்த தூதுவளை செடியில இருக்கக்கூடிய இலைகள் பாத்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி பிரச்சனைக்கும் நல்லது, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஆஸ்துமா, மூச்சு திணறல், சளி பிரச்சனை இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தூதுவளை இலையை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்க பத்தி தான் இன்னைக்கு நம்ம பதிவுல பாக்க போறோம். இந்த தூதுவளை இலை பாத்தீங்கன்னா நிறைய முட்கள் இருக்கும், சோ அதனால சேஃபா இதை வந்து எடுக்கணும். எடுத்துட்டு இதை வந்து ஒரு கைக்குத்து அளவுக்கான, அதாவது ஒரு 10-15 இலை அளவுக்கான எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 7 மிளகாய் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கான தண்ணியை ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சு வந்ததும் அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்ததும் இதை வந்து குடிக்கிற பதத்துக்கு வந்த உடனே இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான தேன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து குடிங்க. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா ஒரு 7 நாட்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, அஸ்துமா ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, நரம்பு தளர்ச்சி பிரச்சனையா இருந்தாலும், இல்ல மூச்சு திணறல் அதிகமா இருக்கு அப்படின்னாலும், இது நல்ல ஒரு ரெமடி, இயற்கையான ரெமடி, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாதது. இந்த ஒரு சிம்பிளான ரெமடி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணா மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.